இன்று மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு நாள். மே 31 வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. ஆண்டுதோறும் மே மாதம் 31 தேதி வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, அதாவது உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அதோட பின்னணி தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார அமைப்போட உலக சுகாதார சபை 1987 கூடி எடுத்த ரெசொல்யூஷன் WHA 40.38 தீர்மானத்தின்படி, அதற்கடுத்த ஆண்டு அதாவது 1988 ஏப்ரல் 7 தேதிய வேர்ல்டு நோ ஸ்மோக்கிங் டே புகைப்பிடித்தலுக்கு எதிரான நாளாக அறிவித்தாங்க. இதோட நோக்கம் என்னென்னா, அந்த 24 மணி நேரத்துக்கு மட்டும் புகைப்பிடித்தலை தவிர்க்கிறது தான். அதோட புகைப்பிடிக்கிறதை நிறுத்த விரும்புகிறவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது. பிறகு 1988 உலக சுகாதார சபை மீண்டும் கூடி ரெசொல்யூஷன் WHA 42.19 அப்படிங்கிற தீர்மானத்தின்படி மே 31 தேதிய வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, அதாவது உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக அறிவித்தாங்க. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தில் அடிப்படையில் அந்த நாளோட 24 மணி நேரத்துக்கு புகையிலையை தவிர்க்கிறத ஊக்குவிக்கிறதோட நிரந்தரமாக புகையிலை பயன்பாட்டை நிறுத்துறதுக்கு தேவையான ஆதரவை அனைத்து வகையிலையும் வழங்குறதும், புகையிலையை எந்த வடிவத்தில் பயன்படுத்துறதாலையும் ஏற்படுற உடல்நல குறைபாடுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் இந்த தினத்தை கடைபிடிக்கிறதோட நோக்கமாக இருக்கு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், அதாவது தீம், புகையிலை மற்றும் நுரையீரல் நலம், டொபாக்கோ அண்ட் லங் ஹெல்த் அப்படிங்கிறது தான். புகையிலையை பயன்படுத்துறதால குறிப்பாக நுரையீரல் நலத்திற்கு ஏற்படுற கேடுகளை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல், உலகம் முழுதும் புகையிலை நுகர்வை குறைப்பதும் புகையிலை பயன்பாட்டுக்கு எதிரான செயல் திட்டங்களை ஊக்குவிக்கிறதும் தான் இந்த ஆண்டுக்கான இலக்கு. புற்றுநோய் முதல் நாள்பட்ட சுவாச நோய்கள் வரை புகையிலை பயன்பாட்டினால் நுரையீரலில் ஏற்படுற நோய்கள் பற்றி தகவல்களை பரப்புறது மூலமாக புகையிலை பயன்பாடு குறித்த எச்சரிக்கை விடுக்கிறது இந்த ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தோட நோக்கமாக இருக்குது. நுரையீரல் புற்றுநோய், சுவாசக்கோளாறுகள், காசநோய், காற்று மாசுபாடு போன்றவை இந்த ஆண்டு கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயங்களில் அடங்கும். கட்ஸ், அதாவது குளோபல் அடல்ட் டொபாக்கோ சர்வே, புகையிலையினால் ஏற்படுற நோய் தாக்கம் பற்றி இந்திய அரசு சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆதரவோடு எடுக்கப்படுற புள்ளி விவர சேகரிப்பு. இந்தியாவில் 2009-10 ஆண்டு முதல் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. இரண்டாவது கணக்கெடுப்பு 2016-17 எடுக்கப்பட்டது. இந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண்களில் 42.4%, பெண்களில் 14.2%, மொத்தமாக வயது வந்தோரில் 28.6% புகையிலைய சிகரெட்டாகவோ புகை வராத வேறு வகையிலோ இரண்டும் சேர்த்தோ பயன்படுத்துகிறவங்களா இருக்காங்க. அதில் மாநில வாரியாக புகையிலைனால நோய் தாக்கம் அடைஞ்சவங்க பற்றின புள்ளி விவர படம் இது. 2016-17 ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைந்தபட்சமாக கோவாவில் 9.7% பேரும், அதிகபட்சமாக திரிபுராவில் 64.5% பேரும் புகையிலை நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 20% பேர் புகையிலையினால் ஏற்படுற நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. புகையிலை பயன்பாடு, புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் நோய்கள், புகையிலை பயன்பாட்டு எதிர்ப்பு, புகையிலை பயன்பாட்டை நிறுத்துவது குறித்து இந்த உலக புகையிலை எதிர்ப்பு நாளில் வாசிப்பதற்கு உகந்த புத்தகங்கள் என்னன்னு பார்த்தா, புகைப்பிடித்தல் பற்றின உலகளாவிய வரலாறை தெரிஞ்சிக்க சாண்டர் கில்மன் தொகுத்த ஸ்மோக் ஏ குளோபல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மோக்கிங், வளரும் நாடுகளில் புகையிலை பயன்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகளை அலசுகிற பிரபாத் ஜா தொகுத்த டொபாக்கோ கண்ட்ரோல் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் புத்தகம், புகையிலையை புகைக்காமல் நேரடியாக பயன்படுத்துறது சிகரெட்டுக்கு மாற்று இல்லைன்னு விவரிக்கிற கேட்டி ஜான் ஷார்ப் எழுதிய ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ நாட் அ சேஃப் ஆல்டர்னேட்டிவ், புகைப்பிடிக்கிறதை நிறுத்துறது தொடர்பாக முழுமையான தகவல்களை அளிக்கிற ஜான் பிரிட்டன் தொகுத்த ABC ஆஃப் ஸ்மோக்கிங் செசேஷன் போன்ற புத்தகங்களை வாசிக்கலாம். இவை தவிர வேறு தமிழ் நூல்களை நீங்கள் பரிந்துரைக்க விரும்பினாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்று பகுதி வீடியோவில் சந்திப்போம். வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிற இந்த முயற்சி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நூலக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.